பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி இன்று தொடங்கியது பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர்கள் பயனாளிகளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை தொடங்கி வைத்தனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் பகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பை குடும்ப அட்டைதாரர்களுக்கு மின்துறை அமைச்சர் பி தங்கமணி வழங்கினார் அப்போது பேசிய அவர் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்களில் யார் வேண்டுமானாலும் வந்து பொங்கல் பரிசுத் தொகுப்பை வாங்கிச் செல்லலாம் என்றார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நன்னிலம் உள்ளிட்ட இடங்களில் பொங்கல் பரிசு தொகுப்பை உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் பரிசுடன் ஆறு கோடியே அறுபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் வேட்டி சேலைகளும் வழங்கப்படும் என்றார் ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்கம் கரும்பு அரிசி சர்க்கரை வேட்டி சேலை உள்ளிட்டவை அடங்கிய பரிசுத் தொகுப்பை அமைச்சர் தேசிய சி கருப்பண்ணன் வழங்கினார் அப்போது பேசிய அவர் வரும் பதிமூன்றாம் தேதி வரை பொங்கல் பரிசுத் தொகுப்பை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார் இதேபோன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் பண்டிகைக்கு மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புக்கு விடுமுறை அளிப்பது பற்றி விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார் மாணவர்களின் கல்விக்கடன் கடன் ரத்து குறித்து தேர்தல் நேரத்தில்தான் முடிவு தெரியும் என்றும் அவர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்